ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தரிசனம் காஞ்சி நகரம் மத்தியில் அமைஞ்சிருக்க கச்சபேஸ்வரர் கோவில். இதுக்கு இன்னொரு பெயர் கச்சபேஷம் அப்படின்னு சொல்வோம். ஒரு காலத்தில் பார்க்கடலை கடையும் போது திருமால் வந்து ஆமை உருவத்தில் வந்து மேருமலையை தாங்கி நின்னாராம். அப்போ வந்து வாசுகி அப்படிங்கிற பாம்பை வச்சு தானே கடைஞ்சாங்க. அந்த கடையும் போது அந்த விஷத்தை வந்து அதனோட உடம்போட கடையும் போது அந்த வலி தாங்க முடியாமல் வசம் கக்க ஆரம்பித்தது. சிவபெருமான் அந்த வசத்தை எடுத்து அவர் எடுத்துக்கொள்ள பார்வதி தேவி அவரோட கழுத்திலே விஷத்தை நிறுத்தினாங்களாம். இது வந்து பார்க்கடல் கடைஞ்ச கதை. அப்போ வந்து திருமால் ஆமை வடிவத்தில் வந்து மேருமலையை தாங்கி நின்னார். ஆனால் அவர் பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு பின்னால் இங்கே இருக்க சிவலிங்கத்தை வணங்க திரும்ப வந்தப்போ அதனால தான் கச்சபம் அப்படின்னா ஆமைன்னு அர்த்தம். கச்சபேஸ்வரராக கச்சபமாக வந்து ஈஸ்வரரை வணங்கினதுனால இந்த பேர் ஊருக்கு கச்சபேஸ்வரர் அப்படின்னு பேர். இங்கே இருக்க சிவனுக்கு வந்து கச்சபேஸ்வரர். தாயார் சுந்தராம்பல், சுந்தராம்பிகை உடனுடைய கச்சபேஸ்வரர் திருக்கோவில். ஸோ பார்த்திங்கன்னா இந்த திருக்கோவில் ரொம்ப பெரிய, உள்ளே வந்து கச்சபேஸ்வரர் சிவன் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரீசண்டாக கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து கச்சபேஸ்வரர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லா தெய்வ சன்னதிகளும் இது உள்ளே இருக்கு. விநாயகர், தட்சிணாமூர்த்தி, சோழீஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், சிதம்பரீஸ்வரர், சுப்பிரமணியர், வள்ளி தெய்வான சமீத சுப்பிரமணியர், சரஸ்வதி, எட்டு கரங்களுடன் கூடிய விஷ்ணு ஆலயம், ஞான கணபதி, காளஹஸ்தீஸ்வரர், காசி விஸ்வநாதர், நாகலிங்கம், நாகராஜர், இது இல்லாமல் சண்டிகேஸ்வரர், துர்கை, இப்படி எல்லா தெய்வங்களோட சன்னதிகளும் ஒரு சேர நம்ம இந்த கோவிலில் பார்த்து எல்லா தெய்வங்களையும் வணங்கி எல்லா தெய்வத்தோட ஆசியும் பெற்று வெளியே வரலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கச்சபேஸ்வரர் அந்த சிவலிங்கம் மட்டும் இல்லாமல் எல்லா வடிவான சிவலிங்கங்களும் இங்கே ஒரு சேர நாம் தரிசனம் பண்ணக்கூடிய புண்ணியம் நமக்கு இந்த ஆலயத்தில் கிடைக்கும், அந்த வாய்ப்பு நமக்கு இங்கே கிடைக்கும். பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி, இப்படி எல்லா தெய்வங்களையும் வணங்கி ஆசீர்வாதத்தை பெற்று நாம் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு. சரஸ்வதி, இது மட்டும் இல்லாமல் நவகிரகத்துக்கும் ஒரு சன்னதி, நவகிரகங்களையும் சுற்றி வர ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த கோவிலில் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா துர்கை அம்மையார், சண்டிகேஸ்வரர், எல்லாரையும் நாம் இங்கே ஒரு சேர பார்க்குற வாய்ப்பு நம்ம கண்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு புண்ணியஸ்தலம், ரொம்ப என்னதான் நம்ம இது வந்து நகரத்தோட மெயின் பகுதியில் நடுப்பகுதியில் இருந்தாலும் பஸ் எல்லாம் போகிற ரூட்டாக இருந்தாலும் நம்ம மன அமைதிக்கு எந்த வித குறையும் இல்லாத ஒரு கோவில், மனசுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு கோவில். சின்ன சின்ன ஆழ்வார்கள்லேருந்து எல்லாருடைய தரிசனமும் நம்ம பெறக்கூடிய ஒரே ஆலயம் இந்த கச்சபேஸ்வரர் கோவில். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பைரவர், விஷ்ணு பகவான் ஆலயம். ஸோ இதுதான் கடைசி. இதை பார்த்துட்டு மூலஸ்தானத்துலேருந்து நாம் வெளியில் வரும்போது சுற்று வட்டார கோவிலை சுற்றி வர்ற அந்த பாதையில் ஈசனின் மகனான பிள்ளையாருடைய சன்னதியும் நாம் இங்கே பார்க்கலாம். இது வந்து சுற்றுப்பகுதி, கோயிலை சுற்றி வர்ற இடம். இப்போ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இப்போ இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா இங்கே பிள்ளையாரோட சன்னதியை நம்ம பார்க்கலாம். பிள்ளையாரை வணங்கிட்டு நம்ம அப்படியே திரும்பணும்னா இங்கே வந்து இந்த கோவிலுக்குன்னு ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம்.
மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் இது. அது எதனால் அப்படின்றது தெரியாது, ஆனால் எப்போ வந்தாலும் இந்த கோவிலுக்கு, என்றைக்கு வந்தாலும், பகலில் வந்தாலும் நைட்டில் வந்தாலும், கோவில் நடை சாத்துற வரைக்கும் மாணவர்கள் வந்து இங்கே கோவில் நட சாத்தியிருக்கும் போதும் பகல் டைமில் உள்ள மாணவர்கள் வந்து உட்காந்து படிக்கிறத நம்ம பார்க்கலாம். மெயினாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் இங்கே வந்து குரூப்பாக உட்காந்து படிக்கிறத நாம் இங்கே எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து வெளியே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளற, அதாவது பள்ளத்தில் இருக்க சிவலிங்கங்களை நம்ம இங்கே தரிசனம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பாருங்கள், மேலோடமாக இல்லாமல் சதுர்யுகேஸ்வரர், அதுலேருந்து இப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடப்பட்ட ஒரு கிணறு இருக்கும். அதே மாதிரி பள்ளத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிவலிங்கமும் நாம் இங்கே தரிசனம் பண்ணலாம். இப்போ இப்படியே பார்த்தீங்கன்னா இது கோவிலோட சுற்று வட்டார பகுதி, சுற்றி இருக்கிற இடம். நம்ம இதை வந்து கோவிலில் சுற்றி வர்ற இடம். இந்த பாருங்கள், மார்த்தாண்டேஸ்வரர், இவரும் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த லிங்கத்தோட அடிப்பகுதியில் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி, பள்ளத்தில் இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே தரிசனம் பண்ணிகிட்டே நாம் வெளியே வரலாம். இது இல்லாமல் நாகங்களுக்குன்னு தனித்துவமாக பெரிய இடம் இருக்குது. நாக பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணக்கூடிய ஒரு கோவில் தான் இது. இரவு நேரத்தில் மோஸ்ட்லி அங்கே போகமாட்டோம், ஆனால் பகலில் வந்து நாகங்களோட தரிசனம், அரசமரத்தடியில் பல நாக சிற்பங்கள் இருக்கும், அங்கே நாம் தரிசனம் பண்ணலாம். ஓம் நமஃ சிவாய.